மலையின் பெருமையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக உலகம் போடு இருந்துகிட்டு இருக்கணும், தன்னோட சிந்தை மட்டும் இருக்கணும், சிந்தை மட்டும் தனித்து இருக்கணும். பெண் கோடி பேசலாம், எல்லாம் பேசலாம், ஒன்றும் இல்லை. பள்ளம் உதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதிவை காண விருப்புறம் கள்ளவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவனி நாடுவார். அப்போ பள்ளம் உதிநீர் பழகிய மீனினம்னார். இல்லை காலகாலமாக ஒரு ஒரு பள்ளத்தில் ஒரு இந்த இது சொன்னேன்னு சொல்லுவாங்க, இடி உந்தாக்கா அந்த இடத்துல குடி உந்திருக்கும். அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்ணி நிற்கும், அதில் மீனெல்லாம் இருக்கும். ஆனால் மழை பெய்த உடனேயே என்னாகும், புது புது தண்ணி வந்தால் மேலே ஏறிடும், எல்லா மீனும் அதில் போகும். பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த குளத்தில் இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், புது தண்ணி வந்தோடனே அதில் போயிடும்னா. பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்பம்னா, புதிய வெள்ளம் வந்தால் மழை தண்ணி வந்தாக்கா அதில் போயிடும். கள்ளவர் கோதையர் காமனோட ஆடினும் பல பெண்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய தனித்தன்மையை கா வச்சிருப்பான். இந்த வல்லமை தான் சொன்னார், புலை நைந்தும் வெற்றாந்தும் வீரமே வீரனா. பெண் கொடி பேசுவான், அங்கே இருப்பான், இங்கே இருப்பான், தான் மட்டும் வெற்றி கண்டிருப்பான். அப்போது எவ்வளவு வல்லமை இருக்க வேண்டும், புலை நைந்து வெற்றாந்தன் வீரமே வீரனார் அவையார். ஆக எல்லா மக்களோடு பழகி இருப்பார்கள், எல்லாம் செய்திருப்பார்கள், இப்படி தவத்தை செய்ய வேண்டும், அதான் வீரம்னா. புறக்கணிக்க கூடாது, உலகத்தை புறக்கணிப்பவன் நிச்சயமாக தவத்தை முன்னேற முடியாது. உலக மக்கள் இருக்க வேண்டும், அண்ணன் தம்பி மாமன் பச்சனை வியாபாரம் இப்படி இருக்கு, தினமும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும், விடாது பூஜை செய்ய வேண்டும். கடவுள்தன்மை அடைய விரும்புகிறவன் விடாது பூஜை செய்ய வேண்டும், ஒரு நாள் தோட தவறக்கூடாது, தவறாது பூஜை செய்ய வேண்டும். உலக மக்கள் வருவார்கள் போவார்கள், அவர் பாட்டில் இருப்பார்கள், நாம ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது தியானம் செய்து தான் இந்த இடத்து வர முடியும். இல்லை என்றால் புலனைந்தும் வென்றான் வீரமே வீரனார். என்றானுமே எப்பொழுதும் என்றானும் சாகாத கல்வியே கல்வினா, என்றான் எப்போதும் சாகாத கல்வி எதுன்னா, திருவடியை தவிர வேறு கதியில்லை என்று எண்ணுகின்ற எண்ணம் அதுதான் கல்வி, அதான் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு. ஒருத்தன் சாகாத கல்வியை கற்றுக்கொள்கிறான் என்றால், இப்போ ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வரைக்கும் புரியாதான்னு சொல்லிட்டு வார் திருமுடர். அப்போ அது எப்படி வேணும், இப்போ இது கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்வது பிடிச்ச இல்லை, இது செய்து நல்லவா. அப்போ என்றாலும் சாகாத கல்வியை கல்வினா எதுயா, மூச்சு காற்றை பற்றி அறியது கல்வி, மூச்சு காற்றை அறிந்து கொண்டான். வாசி வசப்படணுமே, தலைவன் ஆசி இருக்கணும் அல்லவா. அப்போ தலைவன் ஆசி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அது அவன் அவனோடு நெருங்கி பழக வேண்டும். அப்போ என்றும் சாகாமல் இருக்குமென்றால் மூச்சு காற்று புறுமைத்து ஒடுங்க வேண்டும், நம்மால் ஒடுக்க முடியாது. ஆசா ஞான பண்டிதனால் செய்ய வேண்டும், ஞான பண்டிதன்தான் அந்த வேலை செய்ய முடியும். ஆக என்றும் சாகாது இருப்பதற்கு வாசி பயிற்சி அறிய வேண்டும், வாசியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டால் போதுமா தலைவன் வந்து மனமிறங்கி வேறு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.